சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாராவது வீடியோ லேண்டோ அப்பார்ட்மெண்ட்டோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சென்னை சவுத் காய்டால் அப்படின்னா இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஏஆர்கே ஈவெண்ட்ஸ் நடத்தும் மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 வர ஆகஸ்ட் 17-18 சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடக்குதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எல்லாரையும் மீட் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நான் அங்கே தாங்க இருப்பேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நேரடியாக வந்து கேட்குறது அப்படின்னாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கேட்கலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு ஒரு இடமா போய் அலையிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸ்போவில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே இடத்துல இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம இவங்களோட எக்ஸ்போ நிறையா 2 வருஷமாக கொலாப் பண்ணியிருக்கோம். 2 வாட்டி January 1, அதுக்கு முன்னாடி 1 வாட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்கனைசும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டெவலப்பர்ஸும் வந்திருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, டேட்டா சேவ் பண்ணிக்கோங்க. காசுன்றது யாருக்கும் சும்மா வரலங்க. அந்த காசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு தான் தெரியும். வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. அதனால் நீங்கள் லேண்டோ வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ எங்கே வாங்கினீங்கனாலும் சரிங்க, என்கொயரி பண்ணிட்டு வாங்குங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க, அது உங்களோட உரிமை. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. செமி ஃபர்னிஷ்டு வீடு முக்கியமான விஷயம். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, டிவி யூனிட் இருக்குது, செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு 2BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. ஆவடியில் நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துட்டுருக்கேன் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கணேஷ் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டேரக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவையிருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க கணேஷ் பில்டர்ஸ் கூட நம்ம கொலா பண்ணி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸினுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆவடி திருநன்ற ஒரு வேப்பம்பட்டு இந்த காய்டில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ப்ரெஃபர் பண்ணலாம். ஃப்ளாட்ஸ்லேருந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆவடி தனலட்சுமி நகரில் இருக்குங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக கண்ணம்பாளையம் செல்லக்கூடிய வழி இருக்கு இல்லையா, பஸ் போகுமே அந்த ரோடு தான். அதில் விஜிவி நகரை அடுத்திருக்கக்கூடியது தான் தனலட்சுமி நகர். விஜிவி நகர் ரொம்ப ஃபேமஸுங்க, நல்ல க்ரோத் ஆகிடுச்சு, லேண்ட் ரேட்டும் பயங்கரமாக ஆகிடுச்சு. இது அதுக்கு அப்படியே அடுத்திருக்கக்கூடிய ஏரியா. ஃபாஸ்ட்டாக ரெசிடென்ஷியல் க்ரோத் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவா. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 3.1-3.3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஆவடி பருத்திப்பட்டு பூந்தமல்லி சாலைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த காய்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க, 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 2BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. செமி ஃபர்னிஷ்டு வீடு முக்கியமான விஷயம். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, டிவி யூனிட் இருக்குது, செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வால் ஷேரிங்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் 4 இன்ச் வால் சேர்த்து கட்டியிருக்காங்க. யூடிஎஸ் ஃபார்மெட் ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது, இண்டிவிஜுவல் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகேங்களா, ஏன்னா பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதனால தான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ நம்ம அப்படி வீடை பார்த்துடலாம். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் வீடு. மொத்தம் 2 வீடுங்க. கார்னர் வீடு வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடுங்க. அந்த கார்னர் பிளாட் சொன்னேன் இல்லையா, கார்னர் வீடு, அது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர். இந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங். மெயின் டோரும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். மெயின் கேட்டில் இன்னும் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அதாவது மெயின் டோர் இருக்கக்கூடிய வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப் இருக்குது, ஸ்டெப்லையும் கிரனேட் பண்ணியிருக்காங்க, கிரனேட் போட்டிருக்காங்க ஃப்ளோரில். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3-phase CB லைனும் இருக்குது. என்ன வெயிலுப்பா, வெயிலடித்தாலும் ரொம்ப அடிக்குது, மழை பெஞ்சாலும் ரொம்ப பெய்யுது. என்ன பண்ணுறது, இந்த மழை பெய்கிற டைம்லலாம் இந்த பூ விற்கிறவங்க, இந்த டெய்லி வியாபாரம் பண்ணால் தான் சாப்பிடவே முடியும்னு இருக்கிறவங்க நிலமையை யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ நான் எதனால் இப்படி சொல்கிறேன்னா, காசுன்றது யாருக்கும் சும்மா வரலங்க. அந்த காசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு தான் தெரியும். வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. அதனால் நீங்கள் லேண்டோ வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ எங்கே வாங்கினீங்கனாலும் சரிங்க, என்கொயரி பண்ணிட்டு வாங்குங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க, அது உங்களோட உரிமை. இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்ற பேச்சுக்கு இடருக்கக்கூடாது. ஓப்பனாக கேட்டுருங்க. அந்த விஷயத்தில் அக்காக்கள் கரெக்டாக கேட்பீங்கன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, அண்ணாக்களும் தயங்காமல் கேட்டுருங்க. ஓகேங்களா, மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங். தீக்கு டோர் உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, டிவி யூனிட் இருக்குது, மேட் ஃபினிஷ் ஆகுது, நல்லா இருக்குல்ல. டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் கிரே காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரனேட் கொடுத்துருக்காங்க, வித் SS ஹேண்டிலோடு இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோடும் இருக்குது, ஸ்டேர்கேஸுக்கு தனியாக. ஓகேங்களா, சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாவிக் பிராண்டில் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் ஒன் சைடு UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோடாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் செட் பேக் இருக்குது. அந்த பேக் சைடு இருக்கக்கூடிய செட் பேக்லேருந்து உங்களுக்கு வென்டிலேஷன் வரும். பின்னாடி வந்து ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் ரொம்ப தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திறந்து விட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க.
முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர், அதாவது தலைவாசலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸோ இல்லை ஒரு டோர் வச்சு ஒரு எக்ஸிட் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஓப்பன் வைக்கணும் இல்லைன்னா மிரர் வைக்கணும்னு சொல்லுவாங்க வாஸ்து பார்க்குறவங்க. சரிங்களா, தெரியாத சப்ஸ்கிரைப் சொன்னாங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய கிச்சன். கிச்சனை வந்து நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. மாடுலர் கிச்சன் இருக்குங்க. ஃப்ளோரில் கிரனேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாப்ல கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. சிங்க் இருக்குது. இங்கேயும் தனியாக வந்து கபோர்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேகு? நம்ம பேகும் அங்கே தாங்க வச்சுருந்தேன். இந்த பாருங்க, ஆக்சுவலாக அப்படியே பின்னாடி போங்களேன். என்னதான் நீங்கள் ஸ்டார் கேஸ் இருந்தாலும் இந்த டிவி யூனிட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப கச்சிதமாக பிளேஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எப்பயுமே ஸ்டார் கேஸு கீழே வருது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஆஃப்செட் வரும். இந்த இடத்துல வந்து ஒரு டிவிஷன் கட் ஆகும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் டிவி யூனிட் நல்லாவும் இருக்குது, நல்லாவும் விசிபிள் இருக்கும். ஏன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா, கரெக்டாக பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுங்க. ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் காமன் பாத் இருக்குங்க. ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2BHK 3 டாய்லெட். ஓகே, ஃபுல்லாக வந்து கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்குது, ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. நீங்கள் இங்கே கூட ஒரு டிசைன் லேம்ப் போடலாம். இங்கே பாருங்கள், ஐ சீலிங் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டார் கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிடி பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிடி பிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. டிசைனில் பார்க்க நல்லாயிருக்கு. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேவுட். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட்டில் வந்துருங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பிராண்டட் தான் போடுவோன்னு சொன்னாங்க. வாஷ் பேஷன், வால் மிக்ஸ், க்ளாசெட் எல்லாமே. அது கூட நீங்கள் விசாரிச்சிக்கலாம். இல்லைனாலும் என்னோடய தம்பி வசந்த் சொன்னான்னு கேட்க மறந்துடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் தானே கேட்குறீங்க, இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க, ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் சேர்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட்டிங்க வந்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் போடுவோம்னு சொன்னாங்க. அதை நீங்கள் என்குயரி பண்ணிக்கலாம். இன்னும் அங்கே கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பால்கனி. பக்கத்தில் இருக்க போர்ஷன், கார்னர் போர்ஷன் யாராவது வேணும் அதை முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் புக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்களாக உங்களுக்கு தெரியுது இல்லைங்க, வேப்ப மரமாக. ஆக்சுவலாக ஆவடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாந்தோப்பு இருக்கும். பழைய இங்கிலீஷ் காலத்தில் இருக்கக்கூடிய வரலாறுலேயே ஆவடியில் வந்து மாந்தோப்பு அதிகம். பொதுவாக இந்த திருவள்ளூர் ஆவடி இந்த பெல்ட்டு வேப்ப மரம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, பாருங்கள். ஆனால் இதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ வீடு இருக்குங்க. இங்கெல்லாம் அங்கே பாருங்கள், அங்கே டேங்க் கூட தெரியுது பாருங்கள். அவ்வளோ வீடு இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வீடியோவில் க்ளியராக காமிக்கணும் இல்லையா, அதனால தான் அதையும் நான் சொல்லிட்டேன். வீடியோவில் காமிக்கிறதுல நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன். அங்கே அடுத்த வீடியோஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் இருக்குங்க, ஓகேங்களா. டெரஸ் வரைக்கும் உங்களுக்கு கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரில் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸில் ஐசிலிங் இருக்குது. கீழேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த டிவி யூனிட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது நீங்கள் இங்கே நல்ல ஒரு கேன்லர் கூட போட்டுக்கலாம். எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்குறாங்க. டெரஸ் ஃபுல்லாகவே கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பர்கோலா இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா வர மாதிரி எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வாங்க, 1000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்குங்க சொன்னல. இதை பாருங்களேன், வேப்ப மரம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க, நல்லா காற்று வரும். அதே மாதிரி பாருங்கள், அங்கே ஜூம் வைங்க அந்த பில்டிங். அதான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய பட்டாபிராம் டைடில் பார்க். நம்ம சென்னையிலேருந்து வரும்போது பட்டாபிராமுக்கு முன்னாடியெலாம் அது வந்துடும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டே இருக்கக்கூடிய ரோடு அது வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்பட்டு ரோடுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தெரியுது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆவடி பருத்திப்பட்டு பூந்தமல்லி சாலை. இதை பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னல கீழே பால்கனியில் நின்றுட்டு எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு தெரியலையே, ஏன்னா வீடியோ பார்த்து தப்பாக எடுத்துப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு வீடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச வரைக்கும்
கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஹெட் டு செட். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது மூலமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான புரிதல் இருக்கும். இந்த காடலில் நீங்கள் இருக்கீங்க, ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காடலில் வீடு பார்த்துட்டு இருக்கு, அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎம்டி அப்ரூவ் லேண்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பில்லரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 65 lakhs. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற கணேஷ் பில்டர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் உள்ள நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒன்றாயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சிவில் நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கணேஷ் பில்டர்ஸ், டாட்டா, பை பை.